Hello friends, welcome to Village to Villa. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பார்த்தோம் சொன்னா இந்த டேஸ்டான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாங்க. இதுல நம்ம முள்ளங்கி சேர்த்திருக்கோம் அப்படினு சொன்னாதான் தெரியும். மத்தபடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா கார சட்னி போலவே இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் சட்னி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்க முள்ளங்கி சாப்பிடுறோம் அப்படின்றது தெரியாமே வந்துட்டு சாப்பிடுவாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யணும் அப்படினா நம்ம வீடியோவை பாருங்க. சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதற்காக பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உளுந்த பருப்பையும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போது அதே எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை வந்து பதினஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி எடுத்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் முள்ளங்கியோட சத்து எல்லாமே வந்து கிடைச்சிடும். முள்ளங்கியை வதக்கும் போது தேவையான சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் முள்ளங்கி கலர் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வந்து நம்ம தக்காளியோடையும் முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கூட இந்த மாதிரி நம்ம சட்னி அரைச்சி கொடுத்துட்டோம்னு சொன்னால் முள்ளங்கி இருக்கிறதே தெரியாமல் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நிறம் மாற வேணாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூப்பிலே வச்சு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்தாலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கின இதை வந்து அரைச்சிட்டு வெங்காயம் முள்ளங்கியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கடலைப்பருப்பையும் முத்தப்பருப்பு வரமிளகாய் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தாளிச்சு எடுத்துடலாம். தாளிப்புக்கு அதே பேனை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக வந்துட்டு உளுந்தப்பருப்பு கடுகும் போட்டு வந்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முள்ளங்கி சேர்த்துருக்கு அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.